ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஸோ எஸ், இன்றைக்கி தான் அந்த சூரிய கிரகணம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் பிஸி, அதனால ஒரு குட்டி ரைட் லைக் கோட்நாட் வியூ பாயிண்ட். உங்களை நிறைய வீடியோ கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஸோ அதே ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம கூட யாரில் வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண், அஸ்வின் அண்ட் விவேக் அண்ட் நான். நாலு பைக். என்னெல்லாம் பைக்குங்கிறது நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். யா, ரெண்டு நாளாக கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அஸ்வினுக்கு லீவு தான். ஸோ அஸ்வின் நம்ம கூட வந்துட்டுருக்காரு. அஸ்வின் நம்ம பைக் ஓட்டி பார்த்துட்டு லாஸ்ட்டில் எப்படின்னு கேட்போம். ஃபுல்லாக அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். கோத்திலேருந்து அப்ராக்ஸ் கோர்னாட் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் அ குயிக் ரைட், லெட்ஸ் என்ஜாய். ஆக்சுவலி இன்றைக்கி தான் சூரிய கிரகணம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக சூரிய கிரகணம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீடு வந்து சேருன்னு. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வெளியே வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு. பட் ரைடர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், டைமிங் நம்ம கையில் பிடிச்சிட்டு போனால் செட் ஆகாது. மேக்ஸிமம் ஸ்பீடாக வர பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன். ஸோ எஸ், லெட்ஸ் என்ஜாய். எப்படி இருக்கு மச்சே? மூவ் ஆகுது பாத்தியா? உள்ள போய் பார்த்து, உள்ள போய் பார்த்துடலான்றியா? இதை பார்த்துட்டு வண்டி எடுத்து அருண், உள்ள போய் பார்ப்போம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்பின்னுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அருண், விவேக், அஸ்வின் அண்ட் மீ அண்ட் எல்லோரும் ஒரு ஒரு பைக்கில் வந்திருக்கோம். ஐ மீன் லைக் அஸ்வின் ராவிஷிங் கிரேட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அருண் தண்டர்பர்ட் ஓல்டு வெர்ஷன் அண்ட் மைன் இஸ் பேக்கர் எக்ஸ்பிரஸ் இன்டர்செப்டர். ஓ, அது 500ஆ? இது 500ஆ? இது 500 அண்ட் தண்டர்பர்ட் 350X விவேக். டேய், நீ ஓட்டும் போது தானே சவுண்டு இங்கேயிருந்து முறுக்கடா. அது ஆறு கிளாம்பு வைக்கணும் எக்ஸ்ட்ரா. வா வா, டேய் வா வா, மிஸ்ட்டு போயிருந்தா. Look at the view, guys.
ஆக்சுவலாக கோர்னர் வியூ பாயிண்ட் நான் உங்களை ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நிறைய வீடியோஸ்க்கு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா கீழே வியூ தான் தெரியும், பட் ஏர்லி மார்னிங் ரைட், ஸோ லுக் அட் தி வியூ. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் அப்படியே மேலே மேலே வந்து நிற்குது. ஸோ இது நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அது. சீசன் டைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கம்பேரிசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு தண்டபத் ஓல்டு மாடல் 350 கிடைக்கல, 500 தான் கிடச்சிருக்கு. அருண் வருது, அண்ட் அருண் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்றைக்கி நாங்கள் நைட் ரைட் போனோம் ஒரு RX 135 அவரோடு தான். ஸோ சொல்லுங்கள், சண்டை போடுங்க. எப்படி தான் பெருசா உன் பைக் பெருசா உன் பைக் பெருசா கமான். இதுக்கு அந்த பாரடி உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் ஹிமாலயஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு எந்த பேக் பெயினும் தெரியல இதில். அதே மாதிரி ஹிமாலயஸில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகலை. அதே சேம் மைலேஜ் இங்கே எங்கே உங்களுக்கு லோக்கலில் என்ன மைலேஜ் கிடைச்சோ சேம் மைலேஜ் தான் எங்களுக்கு அங்கே கிடச்சி. ஆனால் இது கூட கம்பேர் பண்ணும்போது ஹிமாலயனும் கிளாசிக் 500 வந்து ரொம்ப மைலேஜ் ட்ராப் ஆச்சு. ஓ கம்ஃபர்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக, இது பெஸ்ட்டாக. நான் வந்துட்டு பைக் எடுக்கும்போது அது ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து, இது ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்தது. அது வந்து டெஸ்ட் டிரைவ் எடுக்கும்போது எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. டெஸ்ட் டிரைவ் எடுத்தது 500 தான் இல்லையா? 500 cc 350 ரெண்டு ஹேண்டில் ஒரே பார், ஹேண்டில் பார் வந்து 350 500 எல்லாம் ஒரே ஹேண்டில் பார் தான். அது வந்து பிடிக்கிறதுக்கு நார்மல் இப்படி வருது, எனக்கு இந்த பொசிஷன் பிடிக்கல. நமக்கு என்னன்னா நார்மலாக ஒரு பைக் அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சீட்டிங் போஸ்டர் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல வருதா இல்லை? நார்மல் சேர்ல உட்காந்துருக்கு மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் இப்படி வரும், இது வந்து நார்மலாக இருக்கும். இது என்ன விஷயம்னா தண்டர் போர்டை ஏன் சூஸ் பண்ணாமல் தண்டர் போர்ட் 350 XI ஏன் சூஸ் பண்ணேன்னு கேட்டிருக்கோம், புரியுதா? ஸோ வந்து தண்டர் போர்டில் எனக்கு ஹேண்டில் கம்ஃபர்ட் கிடையாது. ஆனால் வந்து சீட் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன், சீட் வந்து பக்காது. தண்டர் போர்டில் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து சீட் வந்து இது செட் ஆகாது, அதுக்காகவே பேக் நாங்கள் மறுபடியும் இந்த சீட் அதுவும் மாடிஃபை பண்ணி. ஆனால் நார்மலாகவே நீ வரும்போதே அது வந்து சூப்பர் கம்ஃபர்ட். பேக் சீட் மாடிஃபை பண்ணியிருக்கேன், மேலே கவர் மட்டும் போட்டு உள்ள கொஞ்சம் குஷனிங் பண்ணி பண்ணிக்கலாம். பேக் இது வந்து அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிருக்குது. ஆனால் இந்த ராயல் என்ஃபீல்டோட சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இது வந்துச்சு, அது பஞ்சு. உடனே ஸ்டாக்லேயே வந்துடும் இல்லையா பேக் ரெஸ்ட்? ஆமாம் ஆமாம் ஆமாம், உனக்கு ஸ்டாக்ல வராது, பேக் ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வருஷம் நம்ம விடும் போது பேக் ரெஸ்டோட பேக் ரெஸ்டோட தான் வருது நினைக்கிறேன் அடுத்த வருஷம். ஆமாம், ஆனால் ஷேப்ஸ் மாறுது. ஆமாம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அதே இதில் இருக்கு. இருக்குற வியூவில் சொல்லியிருக்கு பயங்கர டிஸ்கம்ஃபர்ட். என்ன விஷயம்னா எனக்கு அந்த ஒரு டைம் கல் தெரிச்சிருச்சு உள்ள ஒரு சின்ன ஒரு கிராக் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் மாட்டினானுங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் எடுத்தோம். ஸோ ஓவரால் அருணுக்கு வந்து இந்த ஹேண்டில் பார் தான் சாட்டிஸ்ஃபைட், அண்ட் இவனுக்கு வந்து இந்த ஹேண்டில் பார் தான். மேபி கொஞ்சம் பைக்கை மாற்றி லாங் டேர்ம் ஓட்டி பார்த்தா மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஷார்ட் ரைட் தானே ஓட்டியிருக்காங்க, அவ்வளோக்கு ஈஸியாக சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்கவுங்க ஹேண்டில் பார் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எப்படி இருந்துச்சு உனக்கு அந்த பைக், அதாவது உன் பைக் ஓட்டிட்டு என் பைக் ரைசர்? நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, நல்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? நல்லனா ஒரு 40% டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லீன் பண்ணி ஓட்டுவேன், அதில் லீன் பண்ணுறதில்ல கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஓட்டிட்டு மறுபடியும் உன் பைக் ஓட்டும்போது அப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா அது கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காரும், இது கொஞ்சம் லீன் பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்னால அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு ஃபீல் பண்ண வரையும். கியர் ஷிஃப்டிங்ல இருந்தும் வண்டி த்ராட்டில் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது சீட் ஏதாவது
சீட் பிகாஸ் நானே வந்து சீட் ஆல்டர் பண்ணி வச்சேன் அதனால பெருசா ஒன்னும் தெரியல சோ அதனால ஸ்டாக்ல ஓட்டிட்டு இதுல ஓட்டனாதான் தெரியும் டிஃபரன்ஸ் பட் அதுல கொஞ்சம் ஒண்ணு கொஞ்சம் சாஃப்டா இருந்தது இப்போ இப்போ இல்ல இருக்குல்ல சோ எஸ் லெட்ஸ் மூவ் ஓகே சோ எஸ் ரைட் இஸ் ஓவர் அண்ட் அந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு கிளைமேட் பார்த்தா தெரியும் அந்த இது மூட ஆரம்பிச்சிருச்சு ஸோ எதுக்கும் ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோன்னா ஓகே